எங்களுடைய ஹர்ஷாகாஸ் சார்பில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபா, நான் பெரிய கோடி சொல்லலாம் கிடையாது, என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்ன எனக்கு தகுதியானதுக்கு நான் பண்ணுறேங்க, நம்ம டீமோடு சேர்த்து. இதேமாரி தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே பார்த்துட்டு இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஹெல்ப்பாக பண்ணுங்கள். அக்கௌண்ட்டில் வந்து என்னோடய அக்கௌண்ட் நம்பரை வச்சு நிறைய பேர் அதை தவறான முறையில் வந்து வேறு அக்கௌண்ட் நம்பர் வச்சு போட்டுட்ருக்காங்க. உதவி பண்ண எனக்கு என்னென்னா நேரில் வந்து ஆறுதல் சொல்கிற அந்த வார்த்தையே போதும் சார். ஏன்னா அந்த அக்கௌண்ட் நம்பரை வச்சு நேரில் வந்தீங்க அப்படின்னா அதனோட இது பரவாயில்லையே தோணுது. காரணம் என்னோட பேரை வச்சு மற்றவங்க இது பண்ணுறது, ஏன்னா நானும் வந்து நான் என்னோடய கையில் சொந்தமாக சம்பாதிக்கலை, என்னோடய நிலைமையை பார்த்து தான் உதவ வராங்க. அதை வந்து தவறாக இது பண்ணுறப்போ எனக்கு வருத்தமாக இருக்குது. நம்ம நிலமை மற்றவங்களுக்கு ஒரு நம்மளோட நஷ்டம் அவங்களுக்கு லாபமாக போகுது, அதே லாபமாக போகுது அப்படின்னாலும் நம்மளை நம்மளோட பேர் என்ன ஆகிறது அப்படின்னு எனக்கு கஷ்டமாக இருக்குது சார். இவங்க உதவி பண்ணதுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். இங்கே வந்து வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து முபாரக் இது முபாரக் சொல்லி இன்றைக்கி டே இன்றைக்கி டேயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ ஒன்று நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சேலம் இளம்பிள்ளைங்கிற ஏரியாவில் ஒரு ஃபேமிலியோட ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அவங்களோட அம்மா அப்பா தங்கச்சி சாரி அக்கா மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஸ் சேலம் பைபாஸில் கோயம்புத்தூருக்கு நோக்கி போயிட்டு இருக்க ஒரு வண்டியில் ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. அப்போ அந்த வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் தான் தன்னுடைய உலகமாக இருந்து எல்லாருமே இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த ஃபேமிலியில் இருக்கிற மூணு பேருமே இறந்துட்டாங்க. அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு குடும்பங்கிற ஒரு இதே இல்லாமல் போயிடுச்சுங்க. என்னமே ஃபேமிலி தான் ஷேர் பண்ணி எல்லாமே பண்ணுவாங்க, பட் நம்மளுக்காக யார் வருவாங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லாமல் இப்போ அந்த பொண்ணு வந்து தனியாக நிற்கிறாங்க. அப்படி அந்த பொண்ணு வீடியோ நம்ம பார்த்தோம் ஃபேஸ்புக்கில் பார்த்தோன்னே நம்மளுக்கு மனசு கேட்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே ஒரு ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்னு எதிர்பார்த்துப்போம். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இல்லாதவங்களுக்கோ அல்லது தனியாக இருக்கிறவங்களுக்கு பாவம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தெரியல. அதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஃபஸ்ட்டாக வந்திருக்காங்க, லெவன்த்துலேயும் ஃபஸ்ட்டாக வந்திருக்காங்க, டுவெல்த்துலேயும் ஃபஸ்ட்டாக வந்திருக்காங்க. அது போக அடுத்து பிகாம் படிக்க போகிறாங்களாம்மா. அவங்க வந்து எல்லாம் ஃபுல்லாக நான் எல்லா டீட்டெயிலாக கேட்டிருந்தேன். அதனால் சரி நம்மளால் முடிஞ்சது ஏதாச்சும் நான் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஸ்ரீ அர்ஷாகாஸ் மூலிமா நாங்கள் பண்ணணும்னு சொல்லி இப்போ நானும் என்னுடைய டீமும் சேர்ந்து நம்ம இளம்பிள்ளை போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம அர்ஷாகாஸ் டீமில் வந்து வீரா, கௌதம், சரண், காமராஜ், அதுபோக தமிழரசன், ராகுல், நம்ம ஸ்ரீஹர்ஷன் எல்லாருமே சேர்த்து நம்ம போயிட்டுருக்கேங்க. போய் நம்மளால் முடிஞ்ச ஏதாச்சும் பெருசாலினாலும் சிறுசாக நம்ம ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறேன். அதேமாரி இந்த வீடியோ ஏன் நாங்கள் வீடியோவை நாங்கள் போடுறோம் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வந்து எது செஞ்சாலும் போட மாட்டோம். பட் இப்போ நம்மளுக்கு வந்து நல்லா ரீச் ஆகிருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளை பார்த்து இன்னும் ஒரு நாலு பேர் நம்ம செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க கூட. என்னடா நம்ம பெருசாக செய்யணும்னு சொல்லி ஆச்சு, நம்ம வீடியோ பார்த்து பெருசாக தான் நம்ம செய்யணும் எதுவும் கிடையாது. நம்மளால் முடிஞ்சது அந்த பொண்ணுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்சதை இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் உங்களால் என்ன பண்ண முடியுமோ அந்த பொண்ணோட அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே நாங்கள் வாங்கி அனுப்பிச்சுட்றேங்க. அதில் பார்த்து நீங்கள் போட்டுடலாம் போட்டுடலாம், நீங்கள் போய் பார்த்து போடலாம் போடலாம். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் இல்லாதவங்களையும் நம்ம கொடுத்து என்றைக்கும் வாழ வைப்போம். அதேமாரி எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. வணக்கம். திருப்பூர் ஸ்ரீ அர்ஷாகாஸ் நம்ம சேனலில் வந்து எல்லாம் வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆக்சுவலாக இன்றைக்கி ஈத் முபாரக் இன்றைக்கி டேட்டு நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து ஏதாச்சும் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பொண்ணோட அம்மா அப்பா அவங்களோட அக்கா மூணு பேரும் வந்து பார்த்திங்கன்னா சேலம் ஹைவேஸ்லேருந்து வர மாதிரி 6-6 அந்த அன்றைக்கி வந்து எதிர்பாராதமாக ஒரு காரில் ஆக்சிடென்ட் ஆகி அந்த ஸ்பாட்லேயே அவங்க இறந்துருக்காங்க. பட் அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அதோடய குடும்பத்தையே டோட்டலாக இழந்து நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே அவங்க குடும்பம் தான் வந்து ரொம்ப உலகம்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம ஃபேமிலி தான் போய் எதுவும் சொல்லவும் முடியும் எதுவும் பண்ணவும் முடியும். அப்படியே டைமோட வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அந்த பொண்ணோட ஃபேமிலி இழந்து தானாக ஒரு பொண்ணு மட்டும்தான் இப்போ நின்றுட்டுருக்கு. அப்படி அந்த பொண்ணுக்கு நம்ம அர்ஷாகர் சார்பில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு டக்குனு உடனே பார்த்தோம். நான் எதுவுமே டைமிங் பண்ணல. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 மணிக்கு பார்த்தோம், மணி இப்போ 4-5 மணி ஆக போகுதுங்க. நம்ம நேராக திருப்பூர்லேருந்து நம்ம டீமு நேராக கிளம்பி சேலம் இளம்பிள்ளை அந்த ஏரியாவுக்கு வந்து அந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு ஆழ்ந்த அனுபவங்கள் தெரிவிச்சுட்டு நாங்கள்லாம் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் பண்ணியிருக்கேன். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நான் ஏன் போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னால் நான் வந்து பெரிய கோடி சொல்ல ஒன்றும் கிடையாதுங்க. என்னால் எது முடியுதோ அதை நான் பண்ணுறேன். அந்த மாதிரி இந்த பொண்ணோட ஃப்யூச்சருக்கு ஆச்சு இவங்களை ஓவரால் நீங்கள் வெளியே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணோட சூழ்நிலை கஷ்டம் இதெல்லாம் எல்லாத்துக்கும் இருக்கும். பட் சாதாரணமாக யாரும் இல்லை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அதனால் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு மக்களாகி உங்களால் யாருனாலும் எவ்வளோ முடியுமோ அந்த பொண்ணோட அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கூகுள் பே நம்பர் அந்த பொண்ணோட ப்ரூஃப் அனுப்பிச்சுட்றேன். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நேரில் வர முடியாது வாங்க, இல்லையா அக்கௌண்ட்டில் கூட போட்டுக்கிற கூட போட்டுவிடுங்க. ஏன்னா நம்மளால் ஒரு குடும்பம் அந்த ஒரு பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னிட்டு இந்த வீடியோ நான் பண்ணிக்கிறேங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா
நம்ம திருப்பூர் கிட்டத்தட்ட நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்டத்தட்ட 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் மேலே போயிருக்கீங்க. இவங்களை எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ அந்த பொண்ணுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா. எங்களுடைய ஹர்ஷாகாஸ் சார்பில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபா, நான் பெரிய கோடி சொல்லலாம் கிடையாது, என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்ன எனக்கு தகுதியானதுக்கு நான் பண்ணுறேங்க. நம்ம டீமோடு சேர்த்து இதேமாரி தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே பார்த்துட்டு இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஹெல்ப்பாக பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனல் மூலமாக எனக்கு ஒரு 10,000 ப்ரொவைட் பண்ணாங்க, அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த உதவி பண்ணதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் உதவி பண்ணிகிட்ருக்காங்க. நான் என்னுடைய அப்பா அம்மா அக்கௌண்ட்டில் வந்து என்னோடய அக்கௌண்ட்டு நம்பரை வச்சு நிறைய பேர் அதை தவறான முறையில் வந்து வேறு அக்கௌண்ட் நம்பர் வச்சு போட்டுட்ருக்காங்க. உதவி பண்ண எனக்கு என்னென்னா நேரில் வந்து ஆறுதல் சொல்கிற அந்த வார்த்தையே போதுங்க சார். ஏன்னா அந்த அக்கௌண்ட்டு நம்பரை வச்சு நேரில் வந்தீங்க அப்படின்னா அதனோட இது பரவாயில்லையே தோணுது. காரணம் என்னோடய பேரை வச்சு மற்றவங்க இது பண்ணுறது, ஏன்னா நானும் வந்து நான் என்னோடய கையில் சொந்தமாக சம்பாதிக்கலை, என்னோடய நிலைமையை பார்த்து தான் உதவ வராங்க. அதை வந்து தவறாக இது பண்ணுறப்போ எனக்கு வருத்தமாக இருக்குது. நம்ம நிலைமை மற்றவங்களுக்கு ஒரு நம்மளோட நஷ்டம் அவங்களுக்கு லாபமாக போகுது. அதே லாபமாக போகுது அப்படின்னாலும் நம்மளோட பேர் என்ன ஆகிறது அப்படின்னு எனக்கு கஷ்டமாக இருக்குது சார். இவங்க உதவி பண்ணதுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். நல்லா நோட் பண்ணிக்கங்க. அதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா கஷ்டத்தில் இருக்கும்போது அந்த கஷ்டத்தை வேறு யாரும் தப்பான வகையில் என்றைக்குமே எடுத்துகிட்டு போக வேண்டாம் சரிங்களா. காசு இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு போகும். அதனால் வந்து இந்த பொண்ணோட பேரை வச்சு யாரும் தவறான ஒரு அக்கௌண்ட் நம்பர் எதுவும் பண்ண வேண்டாம். எதுவுமே லீகலாக வந்து இந்த பொண்ணுகிட்டே ஃபோன் பண்ணி இந்த நம்பர் இருக்குது, அது வர பேங்க் பாஸ்புக்கோ நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். கரெக்டாக ப்ராப்பராக அமுதாங்கிற பேர் அதிலிருந்து எல்லாமே செக் பண்ணிக்கோட நீங்கள் போடுங்க. அதேமாரி இந்த கமெண்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போயே நான் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 2-3 கமெண்ட்ஸ் உள்ளே போட்டிருக்காங்க. அதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு அக்கௌண்ட் நம்பரை போட்டு அந்த பொண்ணோட பேரை போட்டு அப்படி போட்டிருக்காங்க. கூகுள் பேயில் அவங்க பேர் கிரியேட் பண்ணி போடுறாங்க. பட் இந்த பொண்ணுகிட்ட ஒன்ஸ் பேசிவிட்டு நீங்கள் தெளிவாக, ஏன்னா நம்ம பண்ணுற ஒரு ஹெல்ப் அது வேஸ்ட்டாக யாருக்கும் போகக்கூடாது. அவங்களுக்கு உண்டானவங்களுக்கு போய் நம்ம சேரணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்க இந்த பொண்ணோட வீடு இதெல்லாமே பார்த்துருப்பீங்க. நான் வந்து எதுவும் வந்து புயன்றல, எல்லாமே நேரடியாக வந்து பார்த்து அது சொன்னால் அவ்வளோ ஒரு கஷ்டம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்கு அவங்க குடும்பம்தான் உலகம். இந்த உலகத்தையே இன்றைக்கி அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டு நிற்கிறாங்க. அதுக்கு எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் சப்போர்ட் பண்ணுறத பண்ணுவோம். தேங்க்யூ. பேங்க் பாஸ்புக் அடிக்கணும் இல்லை, அதை வீடியோவில் காட்டணும். அந்த பொண்ணோட பாஸ்புக் இருக்குங்களா? ஏன்னா நம்மளை அப்புறம் கொடுத்துட்டு ஃபேக் ஆகிடக்கூடாது இல்லை. ஏன்னா நம்மளும் எல்லாம் பேசி போட்டு கடைசியில் வேறொரு நம்பர் வந்துடக்கூடாது. கரெக்டாக அந்த பொண்ணோட பேங்க் பாஸ்புக் போட்டு அப்படி லைவாக போட்டுடலாம். பாப்பா அந்த பேங்க் பாஸ்புக் மட்டும் எடுங்கம்மா. ஏன்னா எல்லாமே நம்ம பண்ணிவிட்டு நம்ம அக்கௌண்ட் நம்பருங்க அப்புறம் யாரும் சேட்டில் உள்ளே போந்துடக்கூடாது இல்லை. அதனால் நம்ம கரெக்டான அந்த பாஸ்புக் அப்படியே வீடியோவில் காமிச்சிடலாம். எடுத்துவாங்க. அங்கே போகும்போது தான் நான் யோசிச்சேன். ஏன்னா எல்லாமே நம்ம சொல்லி போட்ட அப்புறம் கடைசியில் நம்ம வச்சு யாரும் பண்ணிக்கூடாது. அதனால் அந்த லைவே உண்மையாக காமிச்சிடணும். ஆமாங்க, உண்மை அதுதான். இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் யாராச்சும் ஒன்று பண்ணி தேவையில்லாத நபர்லாம் அக்கௌண்ட்டில் பணத்தை எடுத்துருவாங்க. ஆ அது ஒன்றும் இல்லை, இப்போ நாம் போடுறோம், அடுத்த ஆள் எடுக்கிறோம். அதுதான் உண்மை. அவனுக்கு மனசாட்சிங்க துளி கூட கிடையாதுங்க. அப்பா செத்து போயிட்டான், ஒரு பணத்தை எடுத்துக்கிறேன். ஒரு வருஷம் கழிச்சு தான் நாங்கள் போய் இப்போ ஆதார் அட்டை கொண்டு போய் கேன்சல் பண்ணோம். இந்த பொண்ணோட பேரில் தான் அக்கௌண்ட் இருக்குது. நல்லா பார்த்துக்கங்க. வி அமுதா அக்கௌண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இதானுங்க 10481200005 02. அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் 9245790707. இது அந்த பொண்ணோட அக்கௌண்ட் இருக்குது. கனரா பேங்க் பெஸ்ட்டாக அவங்க பண்ணி தர சார். All right.